அங்கிருந்து குதிச்சா சாக மாட்டீங்க எங்க இருந்து குதிக்கணும்னு நான் அங்க வந்து சொல்றேன் வெயிட் இப்பிலா ஐடியா பண்ணி காப்பாத்து பாக்கறியா ஐயா நான் யூசுவலா நாள் கிடையாதுங்க இதுவரைக்கும் மூணு கொலையை பாத்துர்க்கேன் ஆனா ஒரு தற்கொலை கூட பார்த்தது இல்லங்க அந்த ஹைட்ல இருந்து குதிச்சீங்கன்னா கை கால் மட்டும் தான் ஓடும் உங்க உருவத்துக்கு கட்டக்கால் நல்லா இருக்காருங்க நான் சொல்றதுக்கு குதிச்சீங்கன்னா கன்ஃபார்மா செத்துலாம் வாங்க வாங்க நீங்க மஞ்ச மத்தியில போய்லாம் வாங்க 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 எதுக்கு இந்த முடிவு என்னாச்சு படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல வேலைக்கேத்த சம்பளம் பத்தல ஃப்ரஸ்ட்ரேஷன் டிப்ரஷன் படிச்சிருக்கேன்னு சொல்ற புத்தர் பத்தி தெரியாம போச்சு ஏ அவரை பத்தி தெரிஞ்சா சூசைட் பண்ண ஐடியா வராதா புத்தர் நடந்தா அவர் சுத்தி ஒளிவட்டு தெரியுமா அதுக்கு பேரு தான் ஆரா இந்த கோல்கேட் அட்வர்டைஸ்மென்ட்ல வருமே அது மாதிரியா எக்ஸாக்ட்லி இதுக்கு ஏன் சூசைடுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நாம பாசிட்டிவா திங்க் பண்ணா கெட்ட என்ன வராது நெகட்டிவா திங்க் பண்ணா சாக கூட தூண்டும் இவ்ளோ அறிவா பேசுறியே உனக்கு மட்டும் சூசைட் பண்ற ஐடியா வந்ததே இல்ல வந்திருக்கு நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அப்பாவுக்கு ஆசை ஆனா நாலு தடவை ஃபெயில் ஆயிட்டேன் அந்த டைம்ல எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு நீ சரியா படிச்சிருக்க மாட்டே நோ நோ எனக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான் அதான் செகண்ட் தாட் எப்பெல்லாம் நான் நல்லா படிக்கணும்னு முயற்சி பண்றனோ அப்பெல்லாம் வந்து கெடுத்துருவான் டாக்டர் போய் பாத்துக்கலாம்ல சிச்சி இது வியாதி இல்ல இந்த ப்ராப்ளம் உலகத்துல எல்லாருக்கும் இருக்கு குடிகாரன் இன்னையில இருந்து தண்ணி அடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுவான் ஆனா கடை சாத்திர நேரம் பார்த்து அவனுக்குள்ள இருக்க கெட்டவன் அவனை கன்வின்ஸ் பண்ணி சாரை கடிக்க வச்சிருவான் மறுநாள் காலையில அதே சத்தியம் அதே கெட்டவன் அதே சரக்கு அந்த கெட்டவனுக்கு ஒரு உருவம் இருந்தா அவன் சொல்றத ஈஸியா அவாய்ட் பண்ணிட்டு நாம ஜெயிச்சலாம்ல சோ நானே அவனுக்கு ஒரு உருவம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு பிடிக்காதவங்களோட போட்டோஸ் செலக்ட் பண்ணி அவங்களோட கண்ணு காது கை காலு தலை முடின்னு ஒன்னொன்னா செலக்ட் பண்ணி சிஸ்டம்ல ஏத்திருக்கேன் இப்போ நான் என்டர் பிரஸ் பண்ணா வர உருவம் தான் எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்டவன் சொன்னீங்க பார்த்தா காமெடியன் மாதிரி இருக்காரு நிஜத்துல வில்லனுகள் எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி ஆஃப் பண்றது தான் நம்மளோட சவாலஞ்ச் புரியுதா எப்பலாம் மைண்ட் கெட்டத நினைக்குதோ அப்பலாம் வர மாதிரியே நினைச்சுக்குவேன் அப்போ இவன் நல்லதே பண்ண மாட்டானா சம் டைம்ஸ் நல்லது பண்ற மாதிரியே இருக்கும் நம்மனோ மாட்டிப்போம் அவனுக்கு நான் நம்பியார்னு பேர் வச்சிருக்கேன் மெண்டல் கேம் மெண்டல் கேம் சொல்லிட்டு பிசிக்கல் கேம் விளையாடிட்டு இருக்கியா பேஸ் தான் வேஸ்ட் ஆனா பீஸ் செம டேஸ்டா இருக்கும் நம்ம ஏரியால காஞ்சி போன ரஸ்கியும் பொறையும் பார்த்து பார்த்து இப்ப என்னடா பக்காவும் ஒரு பர்கர் தொக்க மாட்டிக்கிச்சு வாழைப்பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்கும் ஆனா மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் இந்த மாதிரி பங்கன பள்ளியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சீசன் முடிஞ்சிரும் ஹலோ என்னாச்சு கெட்ட வந்துட்டான் ஐயோ ஏன் கண்ணுக்கு தெரியலையே ஹலோ நான் நினைச்ச உருவம் உன் கண்ணுக்கு எப்படி தெரியும் ஏதாவது தப்பா நினைச்சாதானே அவன் வருவான்னு என்ன தப்பா நினைச்ச அது எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லு ஓபனா இருக்கிறது தான் பிரச்சனையே இனிமே இந்த மாதிரி டி-ஷர்ட் போடாத அப்படியே போட்டாலும் மெயில் பட்டன் போட மறந்துறாத புரிஞ்சு போச்சு இப்போ அவன் என்ன சொன்னானு புரிஞ்சு போச்சு இதான் நான் கிரியேட் பண்ண மைண்ட் கேம் நம்ம குள்ள இருக்க நம்பியார கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம எல்லாரும் எம்ஜிஆர் தான் ஏய் தேவகி ஆ என்ன இது ஆப்பம் தேங்காய் பால் ஆ போச்சுக்காதீங்க உங்களுக்கு பிடிக்காதன்னு தெரியும் எக்ஸாம் முடியற வரைக்கும் தம்பிக்கு பிடிச்ச மெனு மட்டும் தான் சமைக்க போறேன் பிடிக்குதோ இல்லையோ எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகணும் தந்தையை ரோட்டில் விரட்டி விரட்டி அடித்த மகன் அப்பாக்கு சோறு போட்டு காப்பாத்துற பையனுடைய போட்டோ எப்பவாச்சும் பேப்பர்ல வந்திருக்கா வராது அப்பனை அடிச்சா அஞ்சாவது பக்கத்துல வந்துட்டான் நீ உங்க அப்பனை நடு ரோட்டை நிக்க வச்சு அடிச்சு பாரு சிறப்பு செய்தியிலே வருவேன் எவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க உன் மண்டையில உரைக்கலையாடா மாங்கா குரங்கு புண்ணை நோண்டா மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா உன்னையே நோண்டிக்கிட்டு இருக்கிறான் அவனை ஏதோ இந்த இடத்துல ஒரே அடி சைட் லாக் போட்ட மாதிரி ஆயிடுவான் உங்க அண்ணி இருக்கால அவளுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்னு நினைப்பு மெனு கார்டு கொடுக்குறாளாமா உனக்கு பிடிச்சதா எல்லாரும் சாப்பிடணுமா ஆக்டிங் ஆக்டிங் ஐயோ அப்படி ஒரு ஆக்டிங் வர தீபாவளிக்கு சங்கு சக்கரத்துல லக்ஷ்மி வெடி அமைக்கி அவளை கொளுத்த சொல்லி கைய செதற வைக்கணும் எனக்கு வயலன்ஸ் வேணாம் என்ன பாத்துக்கிறதுக்கு என் அண்ணா இருக்கான் யாரு இந்த கங்காருக்கு கண்ணாடி போட்டா மாதிரியே இருப்பானே அவனா ஐயோ அவன் தான் பெரிய செல்ஃபிஷ் கால் சவரம் மோதிரத்தை போட்டு உன்னை கவுக பாக்குறான் வெளியே இருக்கிற யாரையும் நம்பாத எல்லாம் பொய் உனக்குள்ள இருக்கிற என்ன மட்டும் நம்பு
பேர் என்ன? ரகு. என்ன இது? நீமே தூக்க மாட்டேன். ஏய் வா 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 சார். ஐயா பாரு வா. இறங்கு சார். வண்டி விட்டு வா. எல்லாம் தெரியல சார். என்னன்னு கேளுங்க சார். தப்பிச்சு போக பாக்குறோம் சார். இல்ல சார். ஏய் போதே நல்லா சரக்கு சாப்பிட்டு கோயக்காய் சாப்பிட்டோன்ட்டா எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியா சார் சாலட் சாப்பிட்டேன் சார் என்னது சாலடா யோ அவங்க முடியாது எல்லா குடிகாரனே சொல்றது தான் போய் ஓரம் நின்றான் போட போய் போ ஓகே சார் ஐயா போட்னா அவன்லே பாட்டில் பண்ணி டீம் கைப்பட்டு நிறுத்துறேன் கொஞ்ச நாள் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன் அதுக்கு வெயிட் வச்சிருவோம் போல இருக்க பாதண்டா நீ குடிச்சிட்டு வந்தவனை பார்த்துட்டு சல்யூட் அடிக்கிறானுங்க சல்யூட் அடிச்ச உன்னை பார்த்து குடிகாரன்றானுங்க இப்போ நான் எதுக்கு வந்தேன் தானே யோசிக்கிற இவன்லாம் ஒரு ஆளுன்னு உன் மட்டும் கையை கட்டி நிற்கிற வர வர உனக்கு மனசாட்சியாக இதை நினச்ச எனக்கு வெக்கமாக இருக்குடா இங்கே பார் காக்கி சொக்கா போட்டவெல்லாம் கமிஷனர் கிடையாது எறா கையா எறா ஆம்ஸை டைட் பண்ணு நல்லா மூச்சு இழுத்து பூச்சி டெஸ்ட்டை தூக்கி நிறுத்து உனக்கு போலீஸை பார்த்தா தொட நடங்கும் அதனால் கொஞ்சம் அப்படியே ஷேக்கிங்லேயே இப்போ நான் சொல்கிற டயலாக்கை மாடுலேஷன் மாற்றாமல் அதே டைமிங்கில் அடிக்கிறேன் கொஞ்சம் மிஷனோட உரிச்சிடுவாங்க கூப்பிட்றான் என்ன பாண்டியன் பாண்டியன் கூப்பிட்றான் பாண்டியன் நான் பட்டாசு பாபாவோட பேர் ரவி எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் போகிற வேலை பற்றி நீங்கள் கோயில உண்ட கட்டி வாங்க போற மாதிரி அந்த பழாப்பழ கையெடுத்து பாக்கெட்ல சொருவு சார் அவன் பாக்கெட்ல கை விட்டு நிக்கிற போச பார்த்தா ரொம்ப மோசமான ஆளாக இருக்கும் போல இந்த சாவியை கொடுத்துருங்க சார் ஆர்வ கோளாறு மெதுவா போட அவங்களுக்கு சந்தேகம் வரப்போகுது மெதுவா பதட்டப்படாம சாவியை போடு ஒரே கிக்கில பைக் ஸ்டார்ட் ஆகணும் ஒரே கிக்கில ஸ்டார்ட் பண்றா இப்போ அந்த கூலிங் கிளாஸ் எடுத்து ஸ்டைலா போடு நைட்டில் எதுக்கு கூலிங் கிளாஸ் தானே யோசிக்கிற ரவுடிங்கெல்லாம் நைட்டு தானே போட்டு சுற்றுவானுங்க போடுறா சொதப்பல் மண்ணா பார்த்து கண்ணை குத்திக்காத இப்போ தெனா விட்டா அந்த ஏட்ட ஒரு லுக்கு விடு இப்போ பைக்கை தூக்கு வடப்பழனி கோடம்பாக்கம் மாம்பழம் வடப்பழனி கோடம்பாக்கம் மாம்பழம் வடப்பழனி கோடம்பாக்கம் மாம்பழம் வடப்பழனி கோடம்பாக்கம் மாம்பழம் கோடம்பாக்கம் மாம்பழம் என்னமா நீ மாம்பழம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகம் வந்தது உடனே இந்த ட்ரெயின் டிக்கெட் போய் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுடா மாம்பழமா சத்தியமா இதனால முடியாது அத்தை இவா ஒருத்தி அந்த டிக்கெட்டை என் கிட்ட கொடுங்க நான் போய் கேன்சல் பண்ணிட்டு வரேன் இந்த குடும்பத்துக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா தம்பி பிஸியா இருக்கார்ல நீங்க கொடுங்க அத்தை நீதான் கங்கா டாக்டர் கிட்ட செக்அப் போகணும்னு சொன்னீங்க அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அத்தை நான் அவருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அண்ணன் டென்ஷன் ஆவாரு ஆவாரு அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்ப அந்த நகைச்சிட்டு அது மாமாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் அவர் வரும்போது கட்டிட்டு வர போறாரு அப்பாவுக்கும் போன் பண்ண போறீங்களா ஆமா தம்பிக்கு என்ன வேலையோ இது 1 hourல அத என்னது கேன்சல் பண்ணலனா பணம் போடும் தம்பி அறிவு இருக்காடா உனக்கு ஹாஸ்பிடலுக்கு போறப்ப கேன்சல் பண்ண போறேன்னு சொல்றா நீ போக மாட்டேங்கற அவளுக்கு ஒரு ஃபார்ம் கூட ஃபில் பண்ண தெரியாது அங்க யாராவது வருவாங்கல்ல அவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவங்க கால்ல விழுந்தாவது நான் ஃபில் பண்ணிக்கறதே போன் பண்ணி கொடுங்க டிக்கெட்ட நானே கேன்சல் பண்ணி தொலைறேன் ஐயோ தம்பி இன்னும் 1 hour தான் இருக்குன்னு நீங்க வேகமா போய் கைய கால உடைச்சுக்க போறீங்க ஜாக்கிரதையா போங்க கரெக்ட் டைமுக்கு போயிடுங்க கை கால் போனாலும் பரவாயில்ல காசுதான் முக்கியன்றத ரிவர்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாளாம் ஒரு நாள் அவன் முதல் அப்பதான் ஆக்டிங் எல்லாம் காணாம போய் அண்ணி மட்டும் நீ சரோஜினி நாயுடு சே சரோஜினி நாயுடு சே சரோஜா இஸ் கோயிங் டு கம் சரோஜா இஸ் கோயிங் எங்க ஈஸியா ரோடு சவுகு தோப்புக்கா வேணாம் அப்படிலாம் யோசிக்காத தப்பு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் வாசகதவை தட்டும் ஆனா உனக்கு பெட்ரூம் கதவியே ஓ கதவு இல்லையா பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கோ நான் தேவையில்லாம டைவர்ட் ஆக மாட்டேன் என் முழு கவனம் படிப்பில் தான் நான் படிக்கணும் 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 நீ அந்த பொண்ணும் கோவளம் பீச்சில் கேவலமான காஸ்ட்யூமில் கட்டி பிடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும் நல்லா தான் இருக்கும் நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் நான்
அப்படிப்பட்ட ஆள் இல்ல ஒரு மேட்டர் சொல்ற நல்லா கேட்டுக்கோ ஒரு பொண்ணு பைக்கில ஒரே பக்கம் ரெண்டு காலையும் தொங்க போட்டு பேக் எடுத்து அப்படி சைடுல வெச்சாலனா அவ உஷாரே பண்ண முடியாத பொண்ணு அதே ஒரு பொண்ணு பைக்கில டபுள் சைடு காலை போட்டு பேக் எடுத்து ஃப்ரண்ட்ல வெச்சாலனா அவ ரொம்ப உஷாரான பொண்ணு அதே ஒரு பொண்ணு சென்ட்ரா வெச்ச பேக் எடுத்து அப்படி சைடுல வெச்சான்னு வெச்சுக்க எப்படா நீ என்ன உஷார் பண்ண போறேன்னு கேக்குற பொண்ணு இப்போ சொல்லு அன்னிக்கு அந்த பொண்ணு கூட பைக்ல எப்படி வந்தானே ரிவைண்ட் பண்ணி பாரு என்னடா சரோஜா செட் சரோஜா செட்னு ஸ்டக்கான டிவிடி மாதிரி அதே பேஜில் நிக்கிற கையெடுப்பா காத்துலயாவது அடுத்த பேஜ் திரும்பட்டோம் வண்டியாடா என்னடா சரியா படிக்க முடியலையான்னு சந்தேகப்பட்டேன் நீ சந்தேகப்படுறதுனால வரல சரோஜானோட சபலப்பட்டியே அதனால வந்தேன் இவ்வளவு நாளா என் ஃபீலிங்கை ஷேர் பண்ண ஒரு ஆள் இல்லையன்னு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இனிமே எனக்கு வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புஜிக்குட்டி இதுக்கு அப்புறம் தான் நான் உனக்கு நிறைய தேவைப்படுவேன் இல்லையே இப்ப நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் பைத்தியம் கூட தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்காக அதுங்கெல்லாம் நான் சந்தோஷமாவா இருக்கேன் உன் சந்தோஷன்றது சட்டையில பட்ட சாம்பார் கற மாதிரி கழுவுனா சட்டுன்னு போயிடும் என்ன ஒரு அழகான பொண்ணு லவ் பண்றது ஜீர்ணிக்க முடியல அதான் இப்படி பொறாமையில பேசுற மூஞ்சில வைப்பர் செட் பண்ற அளவுக்கு எத்தனை பொண்ணு காரி துப்பி கழுவி ஊத்திருக்காளுங்க இவ மட்டும் டக்குன்னு லவ் ஓகே பண்ணானா ஏன் கொஞ்சம் இத ரீவைண்ட் பண்ணி பாரு இப்ப நானும் உங்களை விரும்புறேன் அவ்வளவு இல்ல புஜ்ஜு குட்டி கொஞ்சம் ஃபார்வர்டு வா இந்த மாதிரி எக்ஸைட்டிங் இந்த மாதிரி எக்ஸைட்டிங் மொமெண்ட் என் லைஃப்ல வந்ததே இல்ல உன் கண்ணில் இருக்க லென்ஸ் நல்லா ஜூம் பண்ணி பாரு அது வருதா இப்ப இவ கையப்பா பட்டுன்னு அது கையப்பா அது இவ ஃப்ரெண்டுன்னா இவைய அதுவா இருக்க கூடாது ஏய் ஏய் கன்ஃபார்மா சொல்றேன் உன் ஆள் ஒரு பொம்பளை பையன் தான் நீ என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற அவ எவ்வளவு அழகா இருக்கா அழகா இருக்காங்களா கூத்தாண்டர் கோயில் வந்து பாரு மல்லிகா சரவத்தே மயங்கி விழுற அளவுக்கு அழகழகா இருப்பாங்க ஏய் அவ வாய்ஸ் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாம்பேக்கு போய் ஆபரேஷன் பண்ணிப்பார் உன் வாய்ஸ் கூட பாம்பே ஜெயிச்சுமே ஸ்வீட் ஆயிடும் என்ன இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு பீச்சுக்கு வர சொல்லிருக்கா நோட் திஸ் பாயிண்ட் பருக்கி முட்டர் லூசு அவளை போய் எப்படி தப்பா எனக்கு தோணுச்சு என் புத்திய செருப்பால் அடிக்கணும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் வேலிகாத்தா மரத்துல வெங்காயம் காக்கிது நான் சொல்லுவேன் நீ யோசிச்சிருக்கணும் மூளை பண்ணின முட்டாள் தினம் இதெல்லாம் கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க வாய் கட்டினது சாப்பிடுறா பண்ணிட்டா பல இன்னல்களுக்கு நடுவுல ஜன்னல் வழியா ஒரு பொண்ணை உஷார் பண்ணி அந்த லவ் புட்டுக்குச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நம்ம மேல தப்பு இல்லையே அந்த பொண்ணு அவங்க வீட்டில் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ஆனால் இந்த பிரச்சனையில் உங்களுக்குள்ளே விழுந்த கேப்பை அந்த இந்திக்காரை ஃபில் பண்ணிட கூடாது ஏன்னா அவன் நமக்கு எதிரி எனக்கு எதிரி நீ தாண்டா ரிலாக்ஸ் டியூட் புரிஞ்சுக்கோ இந்திக்காரரை பற்றி உனக்கு தெரியாது அவன் சிக்ஸ் பேக்கை மைசூர் பாக்கு மாதிரி காமிச்சு உன் சரோசாவை தள்ளின்னு போயிடுவான் என் லைஃப்ல இருந்த ஒரே சந்தோஷம் அவதான் அதையும் காலி பண்ணியடா டேய் அவதான் இங்க இல்லையே அப்புறம் எதுக்கு பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே அழுகிறேன்டா கான்பிடன்ட் இல்லாதவன் தான் கண்ணுல ஒண்ணுக்கு பெய்வான் இப்போ ஒண்ணு கெட்டு போகல நான் சொல்றது அப்படியே போய் அந்த பொண்ணு ரிப்பீட் பண்ணு என்ன இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல தாரணின்னு சொல்லு யார் இந்த தாரணி உன்ன விட சூப்பரா இருப்பான் அழகுனா என்ன அழகு அவ என்ன சின்சியரா ஒன் சைடா லவ் பண்ணா ஆனா எனக்கு அவளை பிடிக்கல அவளை கட் பண்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லைன்னு போய் சொல்லிட்டேன் ஹச் அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் அங்க ஒன்னா சேர்த்து பாத்துருந்தானா பக்கத்துலயே வசதியா கடவுள் இருந்துச்சா தொப்பனு குதிச்சாலும் குதிச்சிருப்பா அவளை ஹர்ட் பண்ண வேண்டாம்னு தான் உன்ன அவாய்ட் பண்ணேன் ஒரு தலை காதல் தானே சொன்ன இப்ப இதுக்கு ரெண்டு கையும் சேர்த்து ஒரு மாதிரியா தட்டுற இல்ல இ கொசு கொசு அடிச்சா கொசு இங்க பாரு இதெல்லாம் நம்ப சொல்றியா காட் ப்ராமிஸ் கொசு தான் அடிச்சா ஐயோ நீ சொன்ன கதைய பத்தி கேட்டேன் அப்ப கொசுவை நம்புறல
நீ சொன்ன கதைய நம்பலன்னு சொல்றேன். ஒருவேளை உண்மையா இருந்தாலும் பிரேக்கப் ஆனது பிரேக்கப் ஆனது தான். குட் பை. இவ்வளவு கெஞ்சும் குட் பை சொல்றானா அவளை வேற மாதிரி தான் அட்டாக் பண்ணும். ஓங்கி பலார் நரஞ்சிருவா. சரோ 1 மினிட். நோ வயலன்ட். அப்ப ஓன்லி சைலன்ட். கிஸ் அடிச்சிருவா. வாட் என்ன போய் பொத்துனா காலில் விழுந்துரு. சான்ஸே இல்லை. என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம். அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் 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 ஐம் சாரி ஐம் ரியலி சாரி. என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லு. நானும் போகுது பார்க்குறாங்க. சரி லவ் பண்ணி தொலைக்கிறேன் நான் போகிறேன். யார் எங்க மேட்டை போட்டது ஸ்லிப்பாக கீழே வந்துட்டேன். நான்சென்ஸ். கண்டினியூ இஸ்கோ கேம் பக்கெட் சிக்கன் போர்த்தாக மாதனே பக்கெட் சிக்கனா வயித்துல படிக்கட்டு கட்டுறவன் தான் பக்கெட் சிக்கன் சாப்பிடுவான். சோ கன்ஃபார்மா இந்தியார கூட தான் இருக்கா. அவன் சிக்கன் நீ பகிட்டி. அவ சிக்கனை சாப்பிட்டுட்டு எலும்ப பகிட்ல போடுவா. தட் மீன்ஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் எ டஸ்ட்பின். இந்த காத்து KFC சிக்கன் நல்லா இருக்கு. காத்தடிக்கிற சத்தத்தை பார்த்தா பீச் பக்கத்துல இருக்க கேஎஃப்சி மாதிரி தான் இருக்கு. உடனே பெசநகர் கிளம்பு. என்ன வேற மாதிரி சத்தம் வருது? ஓரமா ஒதுங்கி இருப்பாங்களோ. சிக்கன் சாப்பிட்ட வாயோட கிஸ் அடிக்க மாட்டான். வாய் கொப்பிளிச்சுட்டு பபுள் கம் மேல டைம் இருக்கு. அதுக்குள்ள போய் அந்த இந்திக்கார குடிச்சு அடிக்கிற அடியில அவன் மூஞ்சி கேஎஃப்சி தாத்தா மாதிரி ஆயிடணும். கிழிஞ்சிட போது. சாரிமா. என்ன அத்தை இந்த வயசுல நீங்க போய் பொறுக்கிக்கிட்டு நான் பொறுக்கிறேன் அத்தை. சாரி பிரதர்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஐயா நானே நான் எப்பயா வேலை செஞ்சு நிக்கிறேன். வீட்லயே உட்காந்துருந்தா எப்படி இன்ஸ்பெக்டர் ஆகுறது? போன வைக்கனே இவ வேற யாப்பா. டோ அம் பட்டாஸ் பாபா தானே. பட்டாஸ் பாபா ஐடென்டிஃபைட். பட்டாஸ் பாபா ஐடென்டிஃபைட். போவா. யோ பாரியா 10,000 நகைய இஷ்ட ஜாலியா ஜாயில் கச ஷாப்பிங் பண்ண மாதிரி நடந்து வந்துனுகறான். யோ செல்தரே அந்த வெள்ள பண்ண செவில் மேல படுத்துக்கணுமா? ஏய் ஐயா கூப்பிடுறாரு வா. சரி வா.
என்ன வாய் ஓதணுமா? ஓகேவா? எவனா இருந்தாலும் உள்ள தூக்கி வைக்கணும்னு மேல எடுத்து ஆடுறே. ரொம்ப பேசுவேன், வாய் ஓத கொழுப்பிடுவேன். ஐயா அலியும் மண்டியும் பாரு. சரிங்கடா, எந்த செய்தி? பட்டாசு பாபு ஆள் தானே நீ? நல்லதா இருந்தா தம்சர் பிராட்டி கழுத்துல கவிப்ப நீ. சரிங்கடா, எந்த செய்தி சார்? நான் எந்த செய்தியும் எடுக்கல சார். சார் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பட்டாசு பாபுட ஆள் போய் சொல்லிட்டேன் சார். பட்டாசு பாபு விடுங்க சார், நான் தீபாவளி பட்டாசுக்கே பயப்படுவேன். ஏய் அவனை செக் பண்ணியா? செக் பண்ணுங்க சார். பேசுது பேமணி சார். செயினும் இல்லை, கீழே ஹெல்மெட்டும் போடல சார். நடந்து போறதுக்கு யார் சார் ஹெல்மெட் போடுவாங்க? ஹெல்மெட்னா அது இல்லையா, ஜட்டி போடாம பேண்ட் போடுறவன், அக்யூஸ்ட்னு எழுதப்படாத சட்டம் இருக்கு தெரியுமில்ல. ஸ்டேஷனே ஒரே கக்கஸ் மாதிரி நாருது. யார் பண்ணது? நாலு நாளா கக்கஸ் கழுவுற பொம்பளை வரல சார், அதனால தான். வரலையா? வரல அப்படியே விட்டுருவியா? டேய் குழப்பையா பரட்டை. ஏய் விளப்பையா எந்திரி, நீ தான் சுத்தம் பார்க்கறவா? ஏய் மூலையில் தொடப்பம் பாக்கிட்டுக்குது, போய் பாத்ரூம் மக்கள். சார் நான் தயங்குற, அன்னைக்கு போய் மட்டும் சர்ற மாதிரியே சொன்ன. நான் சொல்ல சார், கூட இருக்கான் பேச்சை கேட்டு தெரியாம சொல்லிட்டேன். ஏமாவ சொன்னாங்களே பிரியா சார். அப்போ உடைய போய் கைவு சார். நான் சார் மோரின்ட்டு எஃப்ஐஆர் போடவா? பகிடுங்க சாருக்கு. ஓ கையெல்லாம் வலிக்குது, உள்ள போய் லாடங்கிட்டு அப்பதான் எத்தனை பேர் தாலி ஏத்துக்கிறான்னு தெரியும் சார். அவன் தான் ஸ்டேஷனுக்கு கரெக்டாக மாசம் மாசம் மாமல் கொடுத்துறானே சார். உங்க கை சுத்தம், அதனால நீளுது. நாங்கள் அப்படி இல்லை, கொஞ்சம் நன்றி விசுவாசம் பார்ப்போம் சார். வாயா நான் கழுவிட்டியா? உள்ள ஒரு அக்யூச்சுக்கிறான், மூஞ்சி மேலே எட்டி உதப்போ சார். நீ அடிக்கிற சத்தம் வெளியே கேட்கணும். பட நான் எப்படி? ஏய் பட. சரிங்க சார், கொஞ்சம் சார். ஏய் வெளியில வந்தேன் செத்துருவே. ஏய் ஏய் மேல கீழ அடிபட்டுச்சு, மௌன கண்டமாயிருவே. ஏய் 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 நடாங்க டான்ஸ் ஆடுற, ஏறி மிதிடா. அச்சிருவியா? அரா 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 பார்க்கலாம், அரா அரா நான் பார்க்கலாம். தாலி 26 செட் மோதிரம் செட்டுக்கிட்ட வச்சு இது அடி. நீ போடா சத்தியமா, ஒரு நாள் நீ மாட்டுடா சார். பாத்ரூம் நல்லா கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு கிளீன் பண்ணிட்டேன் சார். ஏய் நில்லு. வெளியில என்னோட பைக்கு, பிசியோட சைக்கிள், ஐயாவோட ஜீப் எல்லாம் நிக்குது, போய் அதே மாதிரி நீட்டா கழுவணும். சரிங்க சார். இவரை ரவுடின் சந்தேகத்துல கைது பண்ணிட்டு அப்புறம் நல்லவன் தெரிஞ்சு விட்டுட்டாங்களாம். நம்மள ஏமாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கான். நான் பாக்கும்போது வண்டி கழுவிட்டு இருந்தான், இன்னும் என்னென்ன கருமத்தை கழுவினா எனக்கு தெரியாது. டேய் என்னடா ஆச்சு, ஏதாவது அடிதடியா? மா நான் எப்பமா அது மாதிரி நடந்திருக்கேன். டேய் உனக்காக தான் டே அண்ட் நைட் ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது கொலைகள பண்ணி தொலைச்சிட்டியா? அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லி தொலையண்டா. அண்ணா எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க தம்பி. என் மாமா பையன் ஒருத்தன் காட்பாடியில கான்ஸ்டபிளா இருக்கான், அவன் கிட்ட வேணா சொல்லி உங்களை வெளியில எடுத்துடலாமே. அண்ணி இப்ப கூட நான் வெளில தான் இருக்கேன். ஓ ஆமா, இருந்தாலும் உங்க அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த தெருவுல கொஞ்சம் மரியாதை இருக்குல்ல, அத காப்பாத்தலனாலும் கெடுத்துறாதீங்க தம்பி. உங்களை கை எடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல இனிமே செய்ய மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றானே பாருங்க. போயாச்சு, நாளைக்கு ஜெயிலுக்கு போ. இன்னும் கொஞ்ச நாள் தான் பேப்பர்ல பாத்துக்கிட்டே இரு, உன் பிள்ளை என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்கன்னு வரும். அது ஒண்ணுதான் பாக்கி. கையெல்லாம் நார போகுதுடா, இதுக்குதான் உங்க கூட சேரவே கூடாது. அந்த வாய் என்னடா பாவம் பண்ணுச்சு, கொஞ்சம் சரக்கு வாங்கி அந்த வாயில ஊத்துடா. டே 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 இதெல்லாம் காஸ்ட்லி சரக்குடா, காலி பாட்டில் கிடைச்சாலும் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சுப்பாங்க. உனக்கு சரக்கோட கிடைச்சிருக்கு, போடா விட்டுறாத. இதெல்லாம் குடிகாரங்கிட்ட சொல்லு. பெரியவங்களே குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்கி அண்ட் சோடா, பிராண்டி அண்ட் வாட்டர், ஜின் அண்ட் லெமன், மென் அண்ட் உமன், இப்படியே எல்லாத்தையும் கடவுள் காம்பினேஷனோட படைச்சிருக்காரு. இப்போ மண்டையில உரைக்குதா? கிடைச்சா குடிக்கணுமா? தப்பில்ல? என்னடா தப்பு இல்ல, தயிர் சாத்துல உப்பு இல்லைன்னு ஹோல்சேல் வியாபாரியாட்டம் ஊர்பட்ட பிரச்சனையும் உள்ள வச்சிருக்க. நான் என்ன உன்னை குடியிலே குடுத்து நடத்துனா சொன்னேன்? கவலைய மறக்க ஒரே ஒரு கட்டிங் போடு, அப்புறம் ஜாலியா இருக்கலாம். பாராசூட்டே இல்லாம போடா, போய் சரக்க உள்ள போட்டு சந்தோஷத்தை ஜாமீன்.
அழுத மூத்திரத்தை எடை குடிச்ச இந்த நாத்த நாருது போய் காயலங்களை கிஸ் பண்ணி காட்டுறேன். என்ன நடையுதுங்க சரக அடிக்குது நம்ம உரிமை. சரக ரேட்டே 100 ரூபாதான், அதுக்கு ஃபைனு 500 ரூபாயா? எல்லாம் சூப்பர் அவ்வளோ அழகாரமா. டெய்லி குடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சொல்றேன். முதல்ல காசை பெறட்டணும், இல்லைனா காசு இருக்கிறவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சரக வாங்கினா அவசரத்துக்கு தொடர முடியாது. சுத்தியும் அதுக்கப்புறம் அப்படியே மேல ஒரு தட்டு பாட்டம் ஒரு தட்டு இப்ப நறுக்கின்னு திறந்துங்கன்னா அப்படியே எடுத்து குடிச்சல அப்படியே உள்ள இருந்து பொங்குவான். டக்குன்னு அந்த ஊர் எடுத்து அப்படி வச்சா டப்புன்னு உள்ளதாக ஆயிடுவான். கஷ்டப்பட்டு நாங்க குஸ்ட்டு வந்தா மீனாடானா நட்ரோட்ல நின்று போற வரலாம் இழுத்து பயனா போடுங்க. ஏய் உன்னெல்லாம் சும்மா விட்டா என்ன மாதிரி குடிகாரெல்லாம் அசிங்கம். என்னவோ லட்ச லட்சமா சம்பாதிச்சு பையன் பேர்ல பேங்க்ல போட்ட மாதிரி தூங்குறத பாரு. எந்திரியா எந்திர ஜெயபிரகாஷ் எந்திரே. நீ பேசுற ஒவ்வொரு வாத்தி 2 அடி விழும் வீட்டுக்கார் பெரிய ஹீரோவா? இங்க நான் தான் ஹீரோ. அவன் ஹீரோ முன்னாடி பண்ண ஹீரோ. அந்த ஹீரோக்கு நீ ஒரு எங்க வீட்டு சண்டை பாக்க ரெடியா இருக்கீங்க போல. பாருங்க இனி எல்லா அப்பனுங்களும் பசங்கள பப்ளிக் ஏத்திட்டதுக்கு பயப்படணும். சிக்ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சரியா மார்க் வாங்கலன்னு என் டவுசர் அவுத்து அம்மளும் ஒரு நாள் பூரா தெருவில் நிக்க வச்சு ஞாபகம் இருக்கா? நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லா ஸ்விமிங் பூல்ல குளிச்சதுனால என் ரெண்டு கண்ணும் சிவப்பாயிருச்சு. அதுக்கு போய் நான் குடிச்சிட்டு வந்தேன். எங்க இந்த நடிப்பு நம்பிச்சலுக்கு முன்னாடி இந்த பெல்டாலே போட்டு என்ன அடிச்சாண்டில இருந்து அவன் என்ன மதிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறான். இன்னைக்கு நீ மாட்டின மாட்ட வாட்டி வா. எப்படிலாம் நடிச்ச எப்படிலாம் நடிச்சாடு மாட்டுறது. ஓ சார் வந்தாரா?
அடித்தவன் என் அண்ணன், அசிங்கப்பட்டவன் என் அப்பன். எப்படி ஊங்கையால் அடி வச்ச மாத்தியா? அப்பங்களா, இதுக்கு அப்புறமா பசங்களை பெட்ல அடிக்காம பாசத்தையும் பணத்தையும் கொடுத்து வளங்கடா. நீங்க சொல்லாமலே அவனுங்க பெரிய ஆள் ஆயிடுவானுங்க. ஏய், என்னென்ன வேடிக்கை போகடா, போகிறதால செருப்பில் அடி வாங்க போறீங்களா? போகடா, அடுத்த வீட்டு கதனை வேடி பார்க்க வந்துருவானுங்களே. இதுக்காகலாம் கணேஷ் கிளம்பி காட்பாடியில இருந்து இங்க வர வேண்டாம் மாமா. என் மாமனாருக்கே ஹெட் கான்ஸ்டபிள் தெரியுமா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க சமாளிச்சுக்கிறோம். இவ்வளவு நடந்த பிறகு என் கொழுந்தனார் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. இப்ப கூட ஒரு கிராஸ் பண்ணி போன மாதிரியே இருக்கு மாமா. பேசுறோம் மாமா, அதுக்கே வாயில இனிமே தேவையில்லாத சாமான் ராம் ரூம்ல போட்டுக்கலாம். பரவாயில்ல, அவருக்கு பழக்கூடாத இடத்துல போட்டுருச்சு. சரி வச்சிடறோம் மாமா. தேவகி, கடவுளே, கொஞ்ச நாளா ராம் தம்பி வீட்டுல இல்லைனாலும் ராத்திரி தூங்கும் போது மாடியில நடமாடுற மாதிரியே பிரம்மையா இருக்கு. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், ஆனா திருப்பி வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு வந்துடாதப்பா. என்னாலும் அடி வாங்க முடியாது, என் புருஷனால மிதி வாங்க முடியாது. பேரப்பா முருகா, வரேன் வரேன். மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணனும் எனக்கு தோணல பாருங்க. பெரிய வந்துருவா, நீ உள்ள போய் வேலையை பாரு போ. டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அறிவு களைஞ்சி அத்தை.
அத்தை அவசரப்பட்டு சாப்பிட்டாங்களா இல்ல நான் சரியா ஊத்தலையா கன்ஃபியூஷன் அத்தை என்ன அத்தை இட்லி எப்படி ஊத்துறதுன்னு கூட மறந்து போச்சு அத்தை டிவி ரிமோட் எங்கயோ வெச்சிட்டு உங்களை தேட வெச்சிட்டேன் என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது நானும் ஆடி பார்த்துட்டேன் பாடி பார்த்துட்டேன் ஆனா உங்க பையன் ஆட பேய் ஆட்டத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியல இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் அவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்டுறாதீங்க அவனை வாசப்படியில் ஏற விடுவேன் நானே குட் மதர் ஹால் டிக்கெட் வந்துருச்சு Central India, the states of Madhya Pradesh and Chhattisgarh. Innu yathra naalikida inda kannambuchi velaiyaatte vidinja veetukku porudhu irunnadhukku apram thalaivar selaiyaanda varudhu yetu kooliye kuruma godavadu adu mola thooki porra enga appa solluvaru kattravarku sendra idam ella sirappu irumbul sirappa jabar therinjo theriyamalo oorla ka kudimagala onna sende unna gettaagidanunga அந்த கெத்த மீண்டும் மணி அப்படியே டான் ஆயிடு தளபதி படத்துல சோபனா கலெக்டர் அந்த அரவிந்த் சாமியா லவ் பண்ணாங்க இல்லையே தாதாவா இருந்த சூப்பர் ஸ்டார் தானே லவ் பண்ணாங்க பேப்பர்ல பாத்தியா காசு வச்சுனோட கடத்துறது இல்ல கலெக்டரே கடத்துறாங்களாம் நீயே கடத்தல்காரன் ஆயிட்டா உன்னை யார் கடத்துவா சரோஜினி ஆடு சரோஜா டேய் சரோஜா அவதான் உன் லவ் அரிசி கோணி மாதிரி உதறி வாசல்ல போட்டு போயிட்டால அப்புறம் என்ன அவளா வரமாட்டா ஏன் நெகட்டிவா பேசிட்டு இருக்க இப்போவே என் வீட்டுக்கு வர வச்சு காட்டுமா அவனா பீஸாவா பர்கரா உன் வீட்டுக்கு வர வச்சு காட்டுறதுக்கு நீயே உங்க வீட்ல உங்க முதுகு பின்னாடி ஒளிஞ்சுனு சாப்பிடுற இந்த லட்சணத்துல அவளை வீட்டுக்கு வர வைக்கிறாரா என்ன மேஜிக்கா இல்ல 100% லாஜிக் அவளை பத்தி நான் ஜெனூனா நினைச்சனா என் தலைக்கு மேல இருக்க ஆண்டனோட ஃப்ரீக்வன்சி அவ தலைக்கு மேல இருக்க ஆண்டனோட கனெக்ட் ஆகும் அவ என்ன பத்தி நினைப்பா அந்த நினைப்புல இந்த ஏரியாக்கு வர வைப்ப அப்ப நான் நல்லவனே அவகிட்ட நிரூபிச்சு காட்டுறேன் போடா என்ன பண்ண போற அவ வரும்போது குழந்தைங்க எல்லாரும் குல்பேஸ் வாங்கி கொடுத்து நல்லவன் காமிச்சிக்க போறியா தூங்கும் பெண்ணே தூங்காதே நீ இல்லை என்றால் தாங்காதே பாட்டாவே பாடிட்டீங்களா சூப்பர் வாய்ஸ் ட்ரெயின்ல போய் பாடினா செம கலெக்ஷன் கிடைக்கும் நீ பாட்டு பாடி அவ வராளோ இல்லையோ நாயங்க எல்லாம் வந்துட போகுது இந்த பல்புக்கு வசனம் தேவையில்லை சூடு பார்த்தி இந்தி காரணம் மூடு பார்த்தி தோதா மழை வேற பெய்யுது இன்னைக்கு குரூப் தெரா மஸ்தானா அப்படின்னு பாட போறா நீ குரூப் தான் ஆட போற சச்சா அப்படிலாம் எதுவும் நடக்காது மழைக்கு கிரிக்கெட் மேட்ச் தான் நடக்காது இந்த மாதிரி வில்மா மேட்ச் எல்லாம் நடக்கும் எனக்கு வலிக்குது ஊர் டிக்கெட்ல வேற ஒருத்தர் டிராவல் பண்றான் தட்டி கேட்க டிடிஆர் கூட இல்லையே தேவையில்லாம பயமுறுத்தாத மழை பெஞ்சா கூடு வருமா இல்ல கண்டிப்பா இந்த மழைக்கு ரெண்டாவது தெருவுக்கு தான் போயிருப்பாங்க ஏன்னா அங்கதான் ஆட்டோக்கெல்லாம் பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ற கடை இருக்கு அந்த இருட்டுல இந்திக்காரன் வாளுக்கு பட்டி பார்த்து டிங்கரிங் எல்லாம் பண்ணிடுவான் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் லைஃப்ல இவ்வளவு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நீ மட்டும் மனசு சொல்ற மாதிரி அதாவது நான் சொல்ற மாதிரி கேட்டினா அந்த ட்விஸ்டியே உனக்கு ஃபேவரா மாத்தலாம் எப்படி வால் உனக்கு அனுப்பின அப்பாங்க குப்பாங்க மெசேஜ் எல்லாம் இந்திக்காரங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவோன்னு போனை காட்டி அவளை மிரட்டு மிரட்டுனா ஐயோ வேணாங்க நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணுறேன்னு சொல்லுவா என்ன பண்ண சொல்லலாம் நைட்டுக்கு ரவா உப்புமா பண்ண சொல்லலாம் இப்போவே போய் அவளை மிரட்டு அப்புறம் பாரு இடியும் வேணாம் மழையும் வேணாம் உச்சி வெயில் அடித்தாலும் ஓ லா 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 ஓ லா 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 ஒரு மனுஷனுக்கு கையாக இருக்கலாம் காலாக இருக்கலாம் நாக்கா இருக்கலாம் மூக்கா இருக்கலாம் ஆனா மூளையா மட்டும் இருக்க கூடாதுடா பிரெயின தின்னேஸ்துனாரா பாவோ ராத்திரில இருந்து எதுடா பைத்திய மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அதான் ஜெமினின்னு சொல்லிட்டால ஜெமினி 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 கேவனி 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 இப்ப எது வாயில ஊண்டி குளுகுற நீ சொன்னது செய்யலையே அது நினைச்சிருக்கிறேன் இதை நினைச்சு நீ சிரிக்க கூடாது அழணுடா அழு 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 அழுடா நாயது கடணும் நாயது கடணும் அதான் உன் காதலுக்கு அவ கற்பூரம் காட்டிட்டால அதை நினைச்சு அழு அழுடா இனிமே தான் என் லவ்க்கு உயிர் வரப்போகுது இப்படி ஒரு நல்லவனை மிஸ் பண்ணிட்டவேன்னு அவன் ஃபீல் பண்ண போறான் ஃபீல் பண்ணுவாளா டேய் பொண்ணுங்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதா கடவுள் அவங்களுக்கு தாடி 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 கொடுக்கல ஆர்த்தோ டாக்டர் ஆக வேண்டியவன ஆட்டோ டிரைவர் ஆக்கினியே அதை நினைச்சா உனக்கு அழ வரல தாரிணி பாஸ்கருடைய காதலை பிளான் பண்ணி பாழாக்கினியே அதை நினைச்சா உனக்கு அழ வரல கடமையை செஞ்ச கான்ஸ்டபிளை கழுத்த அம்மத்திலே அடிச்சியே அத
நேத்து நினைச்சா உனக்கு அழ வரல? ஃப்ரீஸ் ஆனது போதும், அழு அழு. எப்பதான்டா அழுவே? நீ கெட்டவனா இல்ல நான் கெட்டவனா? ஜெகன்மோகினி மாதிரி சிரிக்கிறியா? சிரிடி சிரி, பட்டிக்கும் விட மாட்டேன், ஜெயிக்கும் விட மாட்டேன். முடியும்டா, இவ்வளவு நாள் என் சிஸ்டம் சரியில்லாம இருந்துச்சு, என் மனசுல இந்த குப்பைங்க என்னன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப நான் அந்த குப்பைங்களை கிளியர் பண்ணிட்டேன்னா நிச்சயமா என்னால ஜெயிச்சு. மனசுல இருக்க குப்பையெல்லாம் எப்படி ரீச் எல்லாம் கார்பரேஷன் லாரி வச்சு அள்ளின்னு போக சொல்ல போறியா? நான் யார்கிட்ட எல்லாம் தப்பு பண்ணனும் அவங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேப்பேன், மன்னிப்பு கேப்பேன். காலம் மெரிச்சாலே கரை வச்சு வெட்ட. இந்த காலத்துல நீ இவ்வளோ தப்பு பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுடுவாங்களா? விட மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன். எங்க போயிட்டேடா? நீ வந்தாதானே விட மாட்டேன். நான் எப்போ வரணும் எப்படி வரணும்னு முடிவு பண்ண வேண்டியவன் நான்டா. நீ இல்லடா, நான் இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா புஜ்ஜுக்குட்டி. நீ என்ன விட்டுட்டு போறதுக்கு இப்போ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். என் உடம்புக்கு பெயின் வந்தா மூளையோட கான்சென்ட்ரேஷன் அங்க மட்டுமே போகும். சோ நீ வரும்போதெல்லாம் எனக்கு நானே வலி ஏற்படுத்திப்பேன். நான் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி 5 செகண்ட் ஒரு தடவை சும்மா டக்கு டக்கு டக்குன்னு வருவேன். நீ என்ன பண்ணுவ? சும்மா பெயின் வரதுக்காக சூடு கோட்டை தேய்ச்சி தேய்ச்சி வெச்சிக்கினே இருப்பியா? உன்னை பேச விட்டதானே பிரச்சனை. ஹலோ ஹலோ மச்சா, எங்கடா இருக்க? போலீஸ் என்ன சொல்றாங்கடா? உடனே நம்ம எம்ஜே செல்ல கிட்ட வா, என்ன வந்து காப்பாத்துறா. நீ இன்னுமாடா உயிரோட இருக்க? என்னடா சொல்ற? நீ ஜெலி செல் எடுக்க பேக் உள்ள கை விட்டல, அதுக்குள்ள பாம்பையும் சேர்த்து வச்சிருந்தா கொஞ்ச நேரத்துல விஷம் ஏறி சாவலாடா போற. நீ மட்டும் கலெக்டர் ஆவ? நான் ஆட்டோ ஓட்டுமா, அதான்டா ஆப்பு வச்சேன். எங்க எடுத்து சோமபானத்தை சொராப்புட்ட சைடிசா வச்சேன்னு சந்தோஷமா இருக்கலாம்டா. ஐயோ வரானே வரானே, ஓட 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 செத்தான்டா. எனக்கு நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் நீதான்டா. தனியா பேசுறா? நீ நெகட்டிவா பேசிட்டு இருந்தானா என்ன சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் வராது. நீ மட்டும் பாசிட்டிவ் பேசினா என்ன சுத்தி இருக்க பாதுகாப்புலயும் பெருசாயி அதுக்குள்ள அவர் பாண்டியனால என்ன சொரிஞ்சு விட்ட புண்ணோ போலீஸ்காரன் கண்ணோ சும்மா விடாது. பாசிட்டிவ் வளையம் வரத்துக்கு முன்னாடி அவன் உனக்கு மலர் வளையம் வச்சிருவான், அதுக்குள்ள நீ அவனை போட்டு தள்ளிடு. போட்டுறான் கொண்டுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? நான் கலெக்டர் ஆனும், சர்வ கல்யாணம் பிடிக்கணும், என் கல்யாணத்துக்கு நிறைய விஐபி எல்லாம் வரணும். டேய் ஏன்டா உனக்கு சொன்னா புரிய மாட்டேது? செத்துட்டு சொர்க்கத்துக்கு போனா அவ்வையார்ல இருந்து ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் எல்லாரையும் நேர்ல பாக்கலாம்டா. கண்ணை பார்க்காத சொர்க்கத்தோட கண்ணுக்கு தெரியற பூமியை போதும்டா. டேய் இப்படி பயந்து பயந்து சாகிறதுக்கு ஒரேடியா நிம்மதியா செத்து போயிடலாம்டா. டேய் இந்த எம்ஜிஆர் சிலைக்கு முன்னாடி உன் நம்பியார் வேலை செல்லாதரா. எம்ஜிஆர் கண்டிப்பா காப்பாத்துறா. நான் எத்தனையோ பேர் கூட பழகிருக்கேன், ஆனா என்னைக்குமே கூடவே இருந்தது நீதான்டா. இந்த உலகத்துல யாருமே மனசாட்சிக்கு உருவம் கொடுத்ததில்ல, ஆனா நான் உனக்கு உருவம் கொடுத்துருக்கேன். நீ எனக்கு கெடுதல் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ எனக்கு நல்லதான் பண்ணிருக்க. உன்னாலதான் எனக்கு காதலி கிடைச்சிருக்கா, உன்னாலதான் எங்க அப்பா என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். இப்ப என்ன, நான் செத்துடணும் அவ்வளவுதானே? நான் செத்துறேன்டா. சார் சார், நீ ஒரு நல்ல ஆபீசர். நீ ஒரு நல்ல ஆபீசர் சார். பதட்டப்படாம நான் சொல்றேன், பதட்டப்படாம சொல்றது கேளுங்க சார். என்ன பாருங்க சார், என்ன பாருங்க சார், பாம்பு கடிச்சிருக்கு சார். இந்த பாம்பு கடிச்சிருக்கு. இருந்தனா கூலா இல்ல சார்? இருந்தால நான் கூலா இல்ல. ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும், ஸ்டேஷன்ல 3 லட்சம் ரூபாய் மாமூல் வந்தாலும் படுத்துக்கு ஆசைப்படாத, ஆசைப்படாத. நேர்மையான அதிகாரி நீங்க, நேர்மையான அதிகாரி நீங்க. 2008ல 8 ஆண்டுகளே டெரரிஸ்ட் புடிச்சு கொடுத்தீங்க. ரெண்டு டெரரிஸ்ட் புடிச்சு 2010ல 2010 அவ்வளவு பெரிய பாம்பு ரசம், அவ்வளவு பெரிய பாம்பு ரசம் கொடுத்திருக்கீங்க. அவ்வளவு நல்ல பேர் எடுத்து இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கீங்க.
பாவம்டா இந்த மனுஷ ஜென்மங்க. ஒண்ணு நடக்க போறதை நினைச்சு அப்படியே கற்பனை பண்றது, இல்ல நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படுறது. இந்த மாதிரி இருக்கிற உன்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி இருக்கிற மனசு கிட்ட அடிமையா தான் இருக்கணும். என்னைக்கு நடந்தது நடக்க போறது ரெண்டுத்தையும் விட்டுட்டு நடக்கிற வாழ்க்கையில முழு மனசோட சந்தோஷமா வாழுறீங்களோ அன்னைக்குதான் உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட என்ன மாதிரி மனசுங்கெல்லாம் அடிமையா இருக்கும். பேசி பேசியே இந்த நம்பியாரியே நல்லவனாக்கிட்டீங்கடா.